ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உங்கள் சிஸ்டர்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பூந்தி லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்வீட் வந்து நம்ம வீட்லேயே ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு வந்து நம்ம ஜீரா காய்ச்சும் போது கம்பிப்பதெல்லாம் எதுவும் தேவையில்லை. இப்போ அதுக்கு தேவையான பொருள் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பூந்தி செய்கிறதுக்கு ஒரு கப் கடலை மாவு எடுத்துருக்கோம். இது கூட ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். மொத்தமாக வந்து தண்ணியை சேர்த்துடக்கூடாது. கடலை மாவு பொறுத்து தண்ணியோட அளவு மாறும். நீங்கள் வந்து அந்த பதம் தான் நம்ம கரைச்சி இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி அந்த ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாட்டும் இல்லாமல் வீடியோவில் வர அந்த பதத்தில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்பூன்லேருந்து விழுங்கும்போது பாருங்கள், ரொம்ப தண்ணியாட்டும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கணும். அப்போ தான் பூந்தி வந்து நம்மளுக்கு நல்லா வரும். இப்போ பூந்தியை பொரிக்கிறதுக்காக ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சு நல்லா சூடாயிடுச்சு. நம்ம இப்போ பூந்தியை பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம எண்ணெய் நல்லா சூடாக இருந்தால் தான் வந்து பூந்தி வந்து உள்ளே விழுந்தோடனே மேலே எலும்பி வரும். நாங்கள் வந்து பூந்தி கரண்டி இல்லாதனால இந்த கரண்டி யூஸ் பண்ணி பூந்தியை பொரித்து எடுக்கிறோம். பூந்தி கரண்டி இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் இது வந்து வேக விடக்கூடாது, முறுமுறுன்னு வரக்கூடாது. கொஞ்சம் பதமாகவே எடுத்துடணும். ரொம்ப முறுமுறுன்னு வந்துருச்சுன்னா நமக்கு ஜீராவில் ஊறுறதுக்கு டைம் எடுக்கும். இப்போ பூந்தி ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம அதை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் மேலே போட்டுக்கலாம். எண்ணெய் இருந்துச்சுனாலும் அதில் உறிஞ்சிக்கும். அதுக்காக பூந்தி பார்த்திங்கன்னா நமக்கு அமுத்துனா ஈஸியாக சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கணும். ரொம்ப முறுமுறுன்னு இருந்தால் வந்து உங்களுக்கு அது ஜீராவில் ஊற தான் டைம் எடுக்கும். அதனால் கொஞ்சம் பதமாகவே எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா பூந்தியும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா பூந்தியும் பொறிச்சு எடுத்தாச்சு. இப்போ பூந்தி இருக்கட்டும், நம்ம வந்து ஜீரா ரெடி பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து ஒரு கப்பு கடலை மாவு எடுத்தோம். அந்த ஒரு கப்பு கடலை மாவுக்கு ஒரு கப்பு ஜீனி சேர்த்துக்கிட்டோம். இது நல்லாவே இனிப்பாக இருந்துச்சு. உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னா ஒரு முக்கால் கப்பு எடுத்துக்கோங்க, போதுமாக இருக்கும். தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு ஜீனிக்கு முக்கால் கப்பு தண்ணி எடுத்துக்கணும். இந்த ரேஷியோ கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ நம்ம இதை ஸ்டவ்வில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஜீனி எல்லாமே கரைஞ்சிருச்சு. இது கூடயே வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது வந்து வாசனைக்காக தான். இது கூடயே ஏலக்காய் தூளும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்து கம்பி பதம்லாம் இது வரணும்னு அவசியம் இல்லை. நம்ம தொட்டு பார்க்கும்போது நல்லா ஒட்டிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா போதும். இந்த மாதிரி சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சிட்டு நம்ம கையில் தொட்டு பார்த்தோன்னா கையில் ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்தோடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ லட்டு செய்கிறதுக்கு நம்மளுக்கு பாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலில் பொறிச்சு வச்ச பூந்தியில் பாதி பூந்தியை அப்படியே எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கையாலேயே ஒரு தடவை நல்லா மசிச்சு விடுற மாதிரி பண்ணிக்கலாம். மீதி பாதி பூந்தியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 10 செகண்டு இந்த மாதிரி ஓட்டி எடுத்துகிட்டு அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து இந்த மாதிரி தான் சேர்த்துக்கிட்டோம். உங்களுக்கு பூந்தியே தெரிய வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாத்தையுமே போட்டு ஒரு 10 செகண்ட் மிக்ஸியில் ஓட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நெய்யில் வறுத்து வச்ச முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கிட்டோம். இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஜீனிப்பாகையும் உள்ளே சேர்த்துக்கலாம். எங்களுக்கு வந்து ஒரு கப்பு ஜீனிக்கு முக்கால் கப்பு தண்ணி வச்சு நாங்கள் ஜீனிப்பாக்கு ரெடி பண்ணியிருந்தோம். அதை அப்படியே சேர்த்துக்கிட்டோம், சரியாக இருந்துச்சு. நம்ம வந்து எந்த கப்பில் வந்து கடலை மாவை மெஷர் பண்ணோமோ அதே கப்பில் தான் ஜீனியும் தண்ணியும் மெஷர் பண்ணோம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சிடலாம், நல்லா ஊறணும். பாருங்கள், பூந்தி வந்து சுகர் சிரப்பில் நல்லா ஊறிடுச்சு. நம்ம பூந்தி வந்து கரெக்டான பதத்தில் எடுத்திருந்தோம்னா சீக்கிரமாகவே ஊறிடும். சப்போஸ் கொஞ்சம் வெந்திருந்தால் கூட கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனாலும் ஊறிடும். நீங்கள் ஊறினதுக்கப்புறம் லட்டாக உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ சூப்பரான வீட்லேயே ஈஸியாக செய்யக்கூடிய லட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி லட்டு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த லட்டு வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுக்கு வந்து ஒரு கப்பு கடலை மாவுக்கு 15 லட்டு வந்துச்சு. உங்களுக்கு செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும் லட்டு வந்து இவ்வளோ சிம்பிளானு ஃபீல் பண்ணுவீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனந்தமாய் உண்டு, ஆரோக்கியமாக வாழ வாழ்த்தும் உங்கள் அன்பு சகோதரிகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போடும்போது அது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.